ஹே கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ட்ரிப்போட டே ஒன்னில் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேரளா தான் கைஸ் வந்திருக்கோம். கேரளாவில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா கோவாலம் பீச்சுக்கு தான் கைஸ் வந்திருக்கோம். இந்த பீச் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியரான பீச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்க கோவாலம் ஃபுல்லு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில். கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பேகை வைக்கிறோம்னு கேட்டோம், யாருமே ஒத்துக்கவே இல்லை. அங்கே போலீஸ் பூத் இருக்காங்க, அந்த போலீஸ் பூத்தில் கூட ஒத்துக்கலை. அப்புறமா இந்த பழக்கடைக்கார கடையில் தான் வச்சுட்டு வந்திருக்கோம், பழம் வாங்கிக்கிறோம் வச்சுக்கிறீங்களான்னு கேட்டோம், அப்போ தான் அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. நம்ம ஃபஸ்ட்டு கோவளம் ஃபுல்லு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கைஸ். பார்த்தீங்கன்னா இதுதான் கோவளம் பீச்சு, அப்படியே கிறிஸ்டல் கிளியராக இருக்குது கைஸ். செம்ம ப்ளூவாக, ப்ளூயிஷாக, செம்ம ப்ளூயிஷாக இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கோவளம் வந்து பீச் சிட்டினே சொல்கிறாங்க, 4-5 பீச் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கப்புள் ஷூட் வேறு பண்ணிகிட்ருக்காங்க. கோவளமில் மொத்தம் டோட்டலாக 4 பீச்சஸ் இருக்குது கைஸ். நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஸ்பீட் போட்டில் பேசிக்கிட்டிங்கன்னா 1000 ரூபீஸ் கொடுத்தா போதும், 4 பீச்சுக்கும் சுற்றி காட்டுறாங்க. 1000 ரூபீஸ் அந்த லீலா, கோவளம், சமுத்திரா, இந்த 3 டெஸ்டினேஷன் பார்க்குறதுக்கு ஒரு போட்டில் வந்து 4 பேர் ஏறலாம். 4 பேர் ஏறுக்கு 1000 ரூபா. ஓகே, பின்ன வந்து இந்த 9 டெஸ்டினேஷன் இருக்குது இல்லையா, ஹார்பர் ட்ரிப் வந்து 9 டெஸ்டினேஷன் இருக்குது. லைட் ஹவுஸ், ஃபேமிலிஸ், ஒர்க் அவுட், பீயிங் இன் சர்ச், பீயிங் இன் கிராண்ட் மாஸ், பீயிங் ஹார்பர், ஷிப்யார்ட், பீயிங் போர்ட், ஃபிஷிங் ஹார்பர். இது வந்து 4 பேருக்கு போகிறது தான் 2000 ரூபா. ஃபேமிலியாக வந்து அப்படியே கூட்டு போயிட்டு வருவீங்க, ஃபேமிலியே போகலாம். சின்ன ட்ரிப் பண்ணா எவ்வளவு நேரம் போவீங்கன்னா, சின்ன ட்ரிப் எவ்வளவு நேரம் வந்து 10 நிமிஷம் போகலாம். ஸ்பீட் ரைடு தான், ஸ்பீடிலே போகலாம். நீங்க எந்த ஸ்பீடு பிடிக்குமோ அந்த ஸ்பீடு தான் அவர் தருவாரு. ஓகே, சொல்ற ஸ்பீட்ல அவர் போவார். பெரிய போட் ரைடு அதுவும் 20 மினிட்ஸ் தான். நீங்க டோட்டல் மிக்சடா போனாலும் 3000 கிடைக்கும். கைஸ் நீங்கள் கோவளம் வந்தீங்கன்னா ஸ்பீட் போட் ரைட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அண்ணா அவங்க தான் வச்சுருக்காங்க. கரெக்டாக பீச்சுக்கு இங்கே வர்றதுக்கு லொக்கேஷன் இருக்கும். என்ட்ரன்ஸ் பீச்சில் வந்த உடனே ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வாங்க. இங்கே வந்தீங்கன்னா இந்த அண்ணா அவங்க ஸ்பீட் போட், உங்கள் பேரே கோவளம் ஸ்பீட் போட் சர்வீஸ் அண்ணா. சரிண்ணா, இந்த கோவளம் பீச்சில் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போட் இல்லாமல் அப்புறமா இது கூட இருக்குது, ஸ்கூபா டைவிங் கூட இருக்குது. இவங்க தான் அந்த ஸ்கூபா டைவிங் மேனேஜரு. உங்ககிட்ட ஸ்கூபா டைவிங் சர்வீஸ் எல்லாம் என்னென்ன புரியலிங் உண்டு, பின்ன கயாக்கிங் உண்டு. உங்ககிட்ட ஸ்கூபா டைவிங் எல்லாம் எவ்வளோ நேரம் டைம் காஸ்ட் டோட்டல் 4500 சார். எவ்வளோ நேரம் அது மொத்தம் டோட்டல் 2 மணிக்கு 2 ஹவர்ஸ் அதனகத்து வரது அண்டர் வாட்டர் ஒரு 30 மினிட்ஸ். ஓகே, அப்போ எல்லாம் கூட ஒரு 2 மணிக்கு பரிபாடி. ரெண்டு மணிக்கு பரிபாடி அண்டர் வாட்டர் அப் டு 30 மினிட்ஸ். 30-35 மினிட்ஸ் ரொம்ப உள்ளே போவீங்களா? இல்லை இல்லை, இப்போ பீச்சில் க்ரோ பீச்சில் எவ்வளோ ஃபீட் டவுன் ஒரு 6 மீட்டர் தொட்டு 6-8 மீட்டர் வரை வரும். அப்போ நம்மளை கூட ஒரு ஆள் காணும், இன்ஸ்ட்ரக்டர் காணும், நம்மளை கூட ஒரு கேமராமேன் காணும். அதில் அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி காம்ப்ளிமெண்ட்ரி ஆகும், ஃப்ரீ ஆகும். அதெல்லாம் கூடியான பேக்கேஜ் வரும் 4500 ரூபா. வேறு பாரசீலிங் உண்டு, பாரசீலிங் நம்ம இவ்வளோ ஹவ் பீச் நடந்தது. அப்போ அது வந்து அதில் 2500 ரூபா ஃப்ளைங் மாதிரி. கேமரா ரெக்கார்டிங்கு உண்டு, கோப்ரோ கேமரா உண்டு, அது கூட்டி ஃபைன் ட்ரெஸ். பின்ன டிப்பிங் உண்டு, அந்த எல்லாத்தையும் டிப் இது 200. டோட்டல் பேக்கேஜ் வந்து 3200 ரூபா, இன்க்ளூடிங் கேமரா ரெக்கார்டிங் அண்ட் டிப்பிங் ஃப்ளைங். அவ்வளோதான் கைஸ். பேராஸ் கிளைடிங் பார்த்தீங்கன்னா 3200க்கு ஃபோட்டோவும் எடுத்து தராங்க, டிப்பிங், வாட்டர் டிப்பிங்கு, ஃப்ளையிங்கு எல்லாமே இருக்குது கைஸ். அப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்கூபா டைவிங் பார்த்தீங்கன்னா 4500க்கு ஃப்ரீ ஃபோட்டோகிராஃபி, ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி எல்லாம் ஃப்ரீ. அண்டர் வாட்டர் 4500க்கு கூட ட்ரெயினரும் வருவாங்க, அவங்களே ஃபோட்டோ எடுத்து தருவாங்க கைஸ். நீங்கள் மறக்காமல் வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் பேர்னா, இது கம்பெனி பேர் போண்டோஷன் ஸ்கூபா டைவிங்கா, போண்டோஷன் சஃபாரி வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். இவங்க நம்பரும் நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போட்டும் ஸ்கூபா டைவிங்கு பேராகிளைடிங் எல்லாமே இருக்குது, எல்லாமே ட்ரை பண்ணலாம். அவங்க ரெண்டு பேரோட நம்பரும் கீழே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம இங்கே கோவளமில் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, லைட் ஹவுஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வெயில் செம்மையாக அடிச்சு நவுத்துது. தமிழ்நாடுவே எவ்வளோ பரவாயில்ல போல் இங்கே இருக்க வெயிலுக்கு, அதுவும் எங்கள் ஊரெல்லாம் செம்ம லெவலில் இருக்கும், வெயிலே இருக்காது. ஒசூர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன், சில் சிட்டி ஒசூர் அதுதான் எங்கள் ஊர். அங்கே பார்த்தீங்கன்னா வெயிலே இருக்காது, இங்கே செம்ம வெயில் இல்லை, செம்ம வெயில் பார்த்தீங்க, சென்னையோட செம்ம வெயிலாக இருக்குது, வெயிலாக இருக்குது. அந்த செம்ம வெயிலில் இந்த பீச்சில் குளிச்சிங்கன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் இங்கே பீச்சில் வந்து காலையில் வந்து குளிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க அவங்க. 6:00 to 9:00 வந்து குளிச்சிருங்க, 9:00 மேலே பீச்சே சூடாயிரும் இந்த வெயிலுக்கு அப்படி சொல்லியிருந்தாங்க. நீங்கள் கோவளம் வந்தீங்கன்னா காலையிலே வந்து இங்கெல்லாம் குளிச்சுட்டு இங்கே மத்தியான டைமெல்லாம் ஃபுல்லு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, லோக்கல் மார்க்கெட்டில் அது இது பர்ச்சேஸ் பண்ணுறது அந்த மாதிரி நடத்துக்கோங்க கைஸ். நம்ம ஃபைனலாக லைட் ஹவுஸ் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா 20 ரூபீஸ் தான் நம்ம இந்தியன்ஸ்க்கு,
வெளிநாட்டிலேருந்து வந்தீங்கன்னா 50 rupees இங்கே உள்ள கூட நம்ம லைட் ஹவுஸ் மேலே போய் பார்க்கலாம் வாங்க கைஸ். கேரளாவில் எவ்வளோ லைட் ஹவுஸ் இருக்கு பாருங்கள். இவ்வளோ லைட் ஹவுஸில் நம்ம ஃபஸ்ட்டு கொல்லம் லைட் ஹவுஸ் மட்டும்தான் வந்திருக்கோம். நம்மெல்லாம் சும்மா ட்ராவல் பண்ணுறோம். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு கம்பெனியோட சிஇஓஸு. நான் ஹாய் சொல்லியிருக்கேன். இவர் பார்த்தீங்கன்னா திருச்சி. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா பேஷனுக்காக ட்ராவல் பண்ணுறாங்க. அவங்க சொன்னது என்னென்னா நாங்கள் வந்து சும்மா வீட்டில் இருக்க ஆசை இல்லையானா வீட்டில் இருக்க ஆசை இல்லையா லைஃப் இஸ் ஜேர்னி லைஃப் இஸ் ஜேர்னி யாத்திரை தானே. எவ்ரி சண்டே வி வில் மேக் எ ரைட். எவ்ரி சண்டே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு மேக்ஸிமம் எவ்வளோ பீப்புள் ஒரு 10-12 பீப்புள் இருப்பாரு. இன்னைக்கு வந்து கொஞ்சம் மேரே வந்து டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் போயிருக்காரு. அதனால வி ஆர் பீப்புள் கார் கோஸ்ட் பண்ணியாச்சு. ஆனால் ஓகே இவங்க பைக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. எல்லாமே 1200 cc ஹார்லி டேவிட்சனு ட்ரைம் டைகரு. இது ட்ரைம் 650 cc இது 900 cc இது ஒரு ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. இந்த பைக் தான் கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது. ஹெல்மெட்டாங்க சவுண்ட் எல்லாம் அல்டிமேட்டா இருக்கு. நான் உங்களுதே செம்ம அல்டிமேட்டா இருக்கு. டைகரு அது வந்து ட்ரைம் ஸ்ட்ரீட் 900 எல்லாம் சூப்பர் பைக்னா சூப்பர் பைக். எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா தொடக்கிட்ட இருக்கு. நான் பாய் பாய்ண்ணா பார்த்தீங்களா ட்ராவல் பண்ணால் எப்படி 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 பீப்புளெல்லாம் மீட் பண்ணுறோம். அவங்கெல்லாம் ஒரு ஒரு கம்பெனியோட சிஇஓமா ஒருத்தர் வந்து சேனல் டிவி சேனலில் இருக்கு மலையாளத்தில். அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து 4 பேர் குரூப் ரைட் வந்திருக்கேன்னு சொன்னார். டோட்டலாக அவங்க 12 பேர் அம்மா ஸ்குவாடு. இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸாக 4 பேர் மட்டும் வந்திருக்கோம். மிச்சம்லாம் வேறு லொக்கேஷனுக்கு போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. செம்மையாக இருக்குது கைஸ். 4 பைக்கும் செம்ம அல்டிமேட்டாக இருக்குது. ஒருத்தர் வந்து திருச்சி, ஒருத்தர் பெங்களூர், ஒருத்தர் 2 பேர் மட்டும் கேரளா. 4 பேர் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து வந்திருக்குது. நீங்களும் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஃபுல்லு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ராவல் பண்ணுங்கள், எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். லைஃபே ஒரு யாத்திரைன்னு சொன்னார்ல அந்தண்ணா, லைஃபே ஒரு யாத்திரை, ஸோ என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொன்னார். அவங்கெல்லாம் சூப்பராக பேசினாங்க, செம்மையாக பேசினாங்க. ஒரு ஒருத்தவங்க ஒரு கம்பெனி சிஇஓ, ஒருத்தர் வந்து பெங்களூரு, ஒருத்தர் வந்து திருச்சி, மிச்சம் 2 பேர் கேரளா, ஒருத்தவங்களுக்கு வந்து டிவி சேனல்ல இருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா லைஃபே யாத்திரை தான், ஸோ என்ஜாய் பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ரைட்ஸ்னு சொல்லிட்டு போனாங்க. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். நம்ம ஆல் இண்டியா ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணி 2வது குட் எக்ஸ்பீரியன்ஸ் இது. இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கோவளம்ல இருக்கோம். கோவளம்ல லைட் ஹவுஸ். இந்த லைட் ஹவுஸ் மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம்னா கோவளம் ஃபுல்லு கம்ப்ளீட்டடு. கோவளம் ஃபுல்லு கம்ப்ளீட் என்னன்னா நம்மளால் முடிஞ்ச அளவு கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம திருவேண்டரம் டிஸ்ட்ரிக், மெயின் டிஸ்ட்ரிக் போயிட்டு அங்கேருந்து மெயின் மெயினாக கவர் பண்ணிவிட்டு அங்கேயே கொஞ்சம் ஏன் போயிட்டு அங்கே ட்ரீ வச்சுட்டு அப்புறமா முன்னாடி கண்டினியூ பண்ணலாம் கைஸ். கைஸ் லைட் ஆஃப் லிஃப்ட்டு செம்மையாக இருக்கு. ஹாய் அண்ணா வந்து இப்போ தான் பார்த்தோம் கேரளாவில் லைட் ஹவுஸ் மேலே. அண்ணா வந்து ஏதோ ஒரு ஒன்று காட்டுறேன்னு சொன்னார். ஏதோ நம்ம வேண்டில் நம்பர் ஒன்றா பண்ணிகிட்ருக்க விடிஞ்சம் போர்ட்டு சி போர்ட்டு ஷிப்பு வந்து போகிறது. அது ஆமாங்க அதானி அடானி உங்களது. அது அது சரி இப்போ அந்த இடம் தான். ஆ கைஸ் இவங்கெல்லாம் கேரளா காரங்க. நாளைக்கு எங்க போனோம் சொன்னாங்க. நான் ஹாய் சொல்லுங்க ஒரு ஹாய். ஹாய் கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக கொல்லம் லைட் ஹவுஸ் மேலே இருக்கும். கொல்லம் விடு கைஸ் கோவளம் லைட் ஹவுஸ் கைஸ் இதுதான் கைஸ் லைட் ஓவர் லைட் ஹவுஸ் கோவளம் மேலே இருந்து வியூ. ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது வியூ பார்த்தீங்கன்னா. இங்கே கோவளம் லைட் ஹவுஸ், கோவளம்ல இருக்க எல்லா பிளேசஸ் மேக்ஸிமம் பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. இவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு திருவனந்தபுரம் வந்து பார்க்கலாம் கைஸ். பாய்.